ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பாதியிலே முடிச்சிட்டிங்களே நான் தூங்க மாட்டேனே அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்ட் டூவோட வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக் போன வீடியோவோட கண்டினியூஷன் அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கும் சேம் அதே மாதிரி தான் கோல்டு வினர் கவர் எடுத்திருக்கேன் அந்த கவரை இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்ஸ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிளாக் ஷூ இருக்குது பார்த்தீங்களா கருப்பு தான் அழகுன்ற மாதிரி அதை கொஞ்சம் பழப்பளன்னா ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஷூ பாலிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஷூ தான் அதுவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தக இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எறும்பு ஒரு பயப்பட தேவையில்லை அப்படியே காற்றுல வந்து காஞ்சு போயிடும் டிப் நம்பர் டூ இது மோஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அதே அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் எல்லோரும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு யோசித்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அப்போது ஹில்டை தட்டுறது தட்டை தட்டுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வடை செய்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக பட்டு போல் பிரிஞ்சு வந்துடும் புழிஞ்சு வடை செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ன மாதிரி இந்த டிப்பு வந்து பல்லு முளைக்காத குழந்தைங்க கூட இந்த டிப்புக்கு வந்துட்டு யோசனை அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு டிப் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வத்தம் சாரி வத்தல் வடகம்லாம் போடுவோம்ல அந்த டிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த கூழ் வத்தல் போடுறதுக்கு அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நுனியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடியில் இடம் பிடிச்சி காய வச்சு போடுறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மெமரி அது மாதிரி வத்தல் போடுறதுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் ரிங் முறுக்கு செய்யறதுக்கு கூட அந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா குருவிகள் சத்தம் வந்துட்டு அப்படியே அலையும் மோதுது நான் பேச பேச எனக்கு போட்டியாக அதுவும் வந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கு இட்ஸ் ஓகே டிப் இப்போ நம்ம ஃபோர் அடுத்துட்டு போயினேன் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நமக்கு தான் நேராகவே கட் பண்ண வராதே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு டைரி எடுத்து ஒரு அட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த அட்டையில் செலோட்டையை போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கட் பண்ண அந்த வினர் கவர் வந்து ஓட்டிடுங்க இது வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்துட்டு பியூர் ஒயிட்டாக ஓட்டுறதுனாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஒட்டிக்கலாம் நமக்கு எப்போதுமே சோர் தான்ப்பா முக்கியம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு அந்த மீல் பிளானரை தான் யூஸ் பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா அழகாக ரொம்ப ஆயிடும் தான் இட்லி தோசை அப்படின்னு செய்கிறதுனால எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபாரின் ஐட்டம்ஸாக பர்கர் பீஸா சாண்ட்விச் பாஸ்தான் எழுதியிருக்கேன் ஃப்ரைடே என்ன எதுன்னு தெரியல ஏதாவது ஃபாரின் ஐட்டம்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உப்புமா அவனுக்கு செய்ய தெரியுமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு லிஸ்ட்டில் பாஸ்தாக்கு தேவையான எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் ரிட்டன் கிஃப்ட் கேலண்டர் எல்லாத்தோட அப்டேட்டும் பார்த்துடலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை ஒரு ஏழு எட்டு பேர் வந்துட்டு உங்கள்கிட்ட த்ரெட் த்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம கிட்ட த்ரெட் ஆங்க்லெட் வந்து அவைலபிளாக இருக்கு இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சாம்ஸ் வேணாலும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈவ் லைவ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட டயல் வாட்ச் பிரேஸ்லெட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் நேம் போட்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் திரையிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேலண்டரும் நம்ம அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் கொரியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க டிப் நம்பர் ஃபைவ் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு வினர் கவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை குளிப்பாட்டி தொடச்சு காய வச்சு அதோட சாயத்தை எல்லாத்தையும் போக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாயத்தை எப்படி போக்குறது அப்படின்ற டிப் வந்து நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ கார்ட்லேயும் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ஒயிட் கலர் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாம் அடிக்கிட்டு ஒரு லீவ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி லீஃப் வேணுமோ அந்த மாதிரி லீஃப் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மாவில மாதிரி கட் பண்ணான்னு பார்த்தேன் பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான் மாதிரி வந்தது வெத்தலை மாதிரி வந்தது ஆக மொத்தம் அது எந்த இலனே தெரியல ஸோ ஓகே வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து அக்ரலிக் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்கறப்ப இந்த மாதிரி ஒட்டாம தான் வரும் அப்புறம் திருப்பி திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா அதுவே பழகிடும் இப்போ ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிட்டேன் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சிட்டேன் இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் லீஃப் எதாவது பூ செஞ்சிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் லீஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறையா லீஃப் வந்து செஞ்சு வச்சுங்க அப்படின்னா மாவிலை தோரணமாக கட்டி நீங்கள் வந்து தொங்கவிடலாம் இது வந்து வாஷபிள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பூஜை இறையில் இல்லை உங்களோட வீட்டோட அருகால் கிட்ட வந்து இந்த மாதிரி அஞ்சு இலை வச்சோ இல்லை மூணு இலை வச்சோ நடுவில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அட்டகாசமான ரங்கோலி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளே சொன்ன மாதிரி இது வாஷபிள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எல்லா டிப்புமே வந்து சொன்னீங்க ஆனால் அந்த இலை டிப் வந்து யாருமே வந்து சொல்லலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த இலையை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த இலையை வந்துட்டு இந்த மடக்கு பூரி மாதிரி அங்கே மடக்கு இங்கே மடக்கு அங்கங்கே மடக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக வந்து மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா வந்து மடக்கி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் என்ன கத்திரிக்கோல் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கு இப்போ ஃபுல்லாக அவங்களோட கத்திரிக்கோல் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வச்சுட்டு இந்த மாதிரி யூ ஷேப்லையும் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு யூ டோனும் போட்டுக்கோங்க சப்போஸ் வந்து நான் ஏன் கத்திரிக்கோள் மாதிரி உங்கள் கத்திரிக்கோலும் மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு இந்த மாதிரி யூ டோன் வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பெட்டல்ஸையும் இதே மாதிரி அழகாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஹீரோட என்ட்ரி சடா உருக்கிழங்கு தான் நம்மளோட ஹீரோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த ஊசியை தூக்கி நம்மளோட ஹீரோ மேலே சதக்குன்னு ஒரு குத்து குத்துங்க குத்தி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பூக்களாக வந்து கோக்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஊசி தூக்கி அது மேலே குத்துங்க இந்த பெட்டலை வந்து இந்த பக்கம் ஒரு மடக்கு இந்த பக்கம் ஒரு மடக்கு சதக்குன்னு ஊசியில் குத்துங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஊசியில் இந்த பக்கம் இந்த பக்கம் ஊசியில் அவ்வளோதான் இதே மாதிரி டிவி பார்த்துட்டே நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது செய்யறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான் இதை வந்து நானும் என் பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து செஞ்சோம் ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட்டு வந்து முடிகிற போகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்டலில் குத்திட்டு நம்ம எப்போதுமே எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும் இதை தலையில் வச்சுக்கலாம் பூ இல்லாத நேரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்